எல்லோருக்கும் வணக்கம். கடைசியாக சொன்னீங்களா, அந்த அஞ்சனம் அழகிய பிள்ளை, அது ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் சம்மந்தமாக நம்ம 4-5 இடம் மீட் பண்ணிட்டோம். அதுவும் ஷார்ட் டைம்ல திருப்பி திருப்பி மீட் பண்ணுறோம். பேசுறதுக்கு அதே பாயிண்ட் தான் பேச வேண்டி வரும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை எத்தனை நாள் பேசி சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் ஒரு ஒரு வெற்றி சந்திப்பு ஒன்று சந்தித்தேன். பட்டு இன்னைக்கு கம்பெனியும் சேர்ந்து அவங்கள திருப்பி சந்திக்கல, எனக்கு சந்தோஷம். என்ன அப்படின்னா, இரட்டிப்பு வெற்றியாக இருக்குதுங்க கண்டிப்பாக. அதாவது முதல் வாரம் வெற்றி, இரண்டாவது வாரம் இரட்டிப்பு வெற்றி. ஸோ நன்றி இரட்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் நன்றி. ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் கொண்டாடுறாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே ஒரு ஒரு படம் வந்து ஒரு மாஸ் படம், ஒரு ஒரு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணுற க்ரௌட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு மாஸ் க்ரௌட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஃபேமிலி வரும், அப்படி போகும். இது என்னென்னா கண்டென்ட் தான் இதில் ஹீரோ. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ, நான் அன்றைக்கும் முதல் நாள் நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ஹீரோ வந்து பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ தான் சொல்லி சொன்னேன். அது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல கதை மீது நம்பிக்கை வைத்து, அது வந்து அன்னைக்கு சொன்னார் இல்லையா சார் சொன்ன மாதிரி ஏவிஎம் நிறுவனம் மாதிரி, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 இன்னைக்கு காண்டெம்பரரியாக வந்திருக்கிற ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் தான் பிரபு சார், பிரகாஷ் சார் அண்டு தங்கப்பிரபா சார், இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒரு நல்ல டீமாக பர்ஃபெக்டாக ஒரு படத்தை டிசைன் பண்ணி, அந்த கதையை செலக்ட் பண்ணி, அதை செதுக்கி, அவர் சொன்னார் இல்லையா இடிச்சாருன்னு சொன்னார்ல, நெல்சன் சார்ட்டை கேட்டால் தெரியும் எவ்வளோ இடி வாங்கியிருக்காரு. பட் நல்ல இடிகள் தான், நல்ல கையில் கொட்டு படலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நாங்கள் எல்லா தேட்டரும் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடித்தோம், நாங்கள் எல்லா தேட்டரும் போய் பார்த்தோம், சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது கர்ணா சார் சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது. தாத்தா பாட்டிங்க பேர பிள்ளைங்க, அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்டேருந்து விலைக்கு வந்து நடுவில் நின்றுட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பார்க்குற அந்த வெற்றி தேட்டரில் பார்த்தா, ஒரு 1000 பேர் பார்க்குற தேட்டருங்க ஃபுல்லு, அந்த நடுவில் வந்து அந்த லைட்டு போட்டு அவங்க கூட ட்விட்டரில் அந்த ஸ்டில் எடுத்து போட்டிருந்தேன். அந்த பையன் அவன் போதுங்க, நமக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது நம்ம கரெக்டாக வாழ்க்கையை பயணிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த பையன் நமக்கு எலி எலியை பார்த்து எக்ஸைட் ஆகிறான், அடுத்து எலி மாமான்றான், மான்ஸ்டர்ன்றான்னு ஒரு டீம் நமக்கு வந்து செட் ஆகிடுது. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக படம் பண்ணா போதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பையங்க நிற்கிறான், அப்படி பார்க்குறான், அவன் நிரப்பி பார்க்குறான் அப்படின்றா, வேற உட்காந்துக்கிட்டான், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டான், அவங்க அம்மாட்டையும் வாழா சீட்டு கூட போகமாட்டேன்றான், அவன் தனியாக என்ஜாய் பண்ணுறான்னுட்டு. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தவன், அந்த பையனை பார்க்கணும்னு நடிச்ச முடியாது, மீட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஸ்டில் எடுத்து நான் ட்விட்டரில் போட்டுட்டேன். ஐ ஹோப் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, அவன் ஒருத்த என்ஜாய் பண்ணதை வந்து உலகமே என்ஜாய் பண்ண மாதிரி, அம்மை பிரச்சனை இருந்தால் உலகத்தை சுற்றி இருந்த மாதிரி, அந்த ஒரு பையனோட டேஸ்ட் தாங்க எல்லாம். அது மாதிரி கொஸ்டின்ஸ் பசங்க வந்து அம்மா அங்கே அவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் நேரத்தை தான் பார்த்துருந்தோம். ஒரு பையன் அவங்க அப்பா கொன்று எடுத்துட்டான், அப்பா இப்போ எலி போயிடுச்சா பாப்பா, வருமாய் வராதாப்பா, இடையே பாருடா நீ சொல்லுப்பா வருமா வராது, அதுக்கு இடையில அவனுக்கு ஒண்ணுக்கார வந்துருக்கு, அவன் ஒரு 10 இடம் கொண்டு போறாங்க அவன். இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்து, இப்படி ஒரு க்ரௌடு, இப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், இது என்னடா ஒரு 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 பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆகி போச்சுடா பிரசாதம் இந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்திற்கு அளவற்ற சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இவர்கிட்ட இன்னொருத்தர் பேசினேன், நம்ம திருநெல்வேலியில் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை வருஷமா இவன் ஹீரோ ஆயிடுவான்னு நம்பி ஒரு சின்ன ஒரு மன்றம் ஒன்று அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஓரளவு அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் நல்லா நடிகராக வந்துடுவேன்னு என்னை நம்பி இன்னொரு மன்றத்தை வச்சு அதை வச்சு முடிஞ்சளவுக்கு போராடிட்டு இருக்கிற பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அது மெயினாக திருநெல்வேலியில் பாலான்னு நம்ம பிரதர் மாதிரி, அவர் நான் தலை தலைன்னா கூட வரேன், பாலா தலை சொல்லுங்க அப்படின்னேன், அவர் எனக்கு பிரதர் தான் அப்படின்னாங்க. அப்போ அவர் ஃபோன் அடிச்சு சொன்னார், அந்த மாதிரி சார் நெல்லை பூனகல் அவர் டெய்லி போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் நெல்லை, அப்போ சொன்னார் சார் எனக்கு தியேட்டர் ஓனர் சொன்னார், எப்போ சாட்டர்டே ஈவினிங் வந்து சண்டே வந்து பயங்கரமாக இருக்கும் க்ரௌடு, நம்ம அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பாகுபலிக்கு அப்புறம் இவ்வளோ ஃபேமிலி க்ரௌடு
இவ்வளோ காசு வெளியே வந்து பார்க் பண்ணது இப்போதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்க. ஏன்னா மற்ற படத்துக்கு போட்டுற உண்மைங்க, ஒரு ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம், பாகுபலி பட்ஜெட்டுன்னு இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு, ஆனால் ரீச் அப்படி ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ரைட்டு சொன்ன மாதிரி அந்த படத்து மேலே இருக்க ஒரு கண்டென்ட். அந்த எலியை வந்துக்கிட்டு இந்த எலி அந்த அந்த எலிக்கும் இயல்புக்கும் துரோகம் நினைக்க கூடாதுன்னு ஒரு வள்ளலாரோட பாயிண்ட் என்னங்க, அப்படி ஒரு ரீச் ஆகி போய் போய் அது ஒரு ஒரு அருமையான ஒரு சேயிங்க. இந்த உலகம் தமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆனது, அதை 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 உணர்ந்து பண்ணணுங்கிறது. எலி இயல்புக்கும் துரோகம் நினைக்காத அன்னைக்கு ஃபர்ஸ்டே சார் சொன்னார் இல்லையா, இயல்புக்கும் துரோகம் நினைக்காத அஞ்சன மலையை பிள்ளையை ஒரு எலி என்ன டார்ச்சர் பண்ணுச்சு, அவன் அந்த எலியை கொன்னாரா கொல்லலையா, இதுதான் கதை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது அப்படி கேட்ச் ஆகிருக்குங்க அது மக்கள் மத்தியில். அது ரொம்ப சந்தோஷமா நான் ஒரு 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 ஷேரிங்க. அந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி சைலண்ட்ப்பா அந்த ஐடியாலஜி வந்து அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகிருக்குங்க. ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம், இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மேசிவான இம்பேக்ட், அது கொடுத்துருக்குற இம்பேக்ட். தஞ்சாவூர்லேருந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு போன சொல்லுவாங்க, அண்ணே அந்த எலியோ அது ஃபோன் ஆஃப் பண்ணப்பா அண்ணே, அந்த எலிய அந்த எலிய கொல்லட்டுமா வேண்டாமான்னு வில்லன் கேட்கும்போது நீங்கள் தலை ஆமான்னு தலையாட்டிடுறீங்கல்ல, அந்த இதுக்கு உடனே பையன் மடியில் படுத்துட்டு அம்மா எலியை கொல்ல வேண்டாம்னு சொல்லுமா எலியை கொல்ல வேண்டாம்னு சொல்லுவோம். அவ்வளோ கரெக்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோ கரெக்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க. அப்போ எவ்வளோ ஒரு 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 இந்த படத்தினுடைய வெற்றி என்பது குழந்தைங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அந்த பிஞ்சு நெஞ்சில் ஒரு அன்பை விதைத்து அன்னைக்கு வந்து இந்த அந்த கான்செப்டை, அதாவது இயல்புக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது ஒரு அருமையான கான்செப்டை அழகாக விதைச்சு டைரக்டர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் நெல்சன் சார், உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல கருத்தை ஒரு குழந்தைகள் மனதில் ஒரு ஆளை பதிய வச்சது தான் அந்த படத்தினுடைய வெற்றி. இந்த படத்து கலெக்ஷன் வந்துச்சு, ரெண்டாவது ஒரு கூட்டம் டபுளாக வந்திருக்கு, மூணாவது இருந்ததாக போகுது, அது அது எல்லாத்தையும் மீறி ஒரு குழந்தைகள் மனதில் ஒரு அன்பை விதைத்திருக்காரு இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் அந்த குழந்தைகள் மனதில் அன்பை மட்டும் விதைக்கலை, நம்ம மனசுலேயும் ஒரு ஒரு இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல உழைக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு தாட்டை விதைச்சிட்டாரு டைரக்டர் உண்மையாக. அவர் சொன்னார் ஐ வோன்ட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி ஆக்சுவலாக உண்மை என்னென்னா டவுன்லேருந்து என்னை மேலே கொண்டு வந்துட்டார். அதான் தேங்க்ஸ் டு நெல்சன்ஸ், எல்லோரும் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க அவருக்கு. அதனால் அது வெறும் நம்ம ஜஸ்டின் ப்ரோவா சார் வந்து உண்மையாகவே அந்த கருணா சார் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து கரெக்டாக, யார் கருணா சார் தான் சொன்னீங்க, மியூசிக் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தார். அந்த சென்டென்ஸ் போடும் போல டகட 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 கரெக்ட் டைமிங்கில் போட்டு எல்லாமே நம்ம கேமராமேன் கோகுல் சார் அவர் பேசக்கூடவோ சொன்னேன், அட்டை பாண்டிக்கு வந்து பின்னி நவரசமாக பிழிஞ்சு பேசுகிற போகிறாரு, இது அடுத்தது எல்லாத்தையும் எடுத்து பின்னிட போகிறாரு. அது மாதிரி அவர் பேச மாட்டார், அவர் ஒர்க்கு தான் பேசும் கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல சந்தோஷம். நன்றி எல்லோருக்கும் நன்றி. பிரபு சாருக்கு முதல்ல எனக்கு ஃபோன் அடித்து இந்த படத்தை என்னை நடிக்க கூப்பிட்டதுக்கு நன்றி. ஏன்னா அந்த படம் வந்து தான் இடையில எனக்கு விழ இருந்த என் வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டிருக்கக்கூடிய இந்த படம். அதற்காக கண்டிப்பாக பிரபு சாருக்கும், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரகாஷ் சார், தங்க பிரபா சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இயக்குனருக்கு நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, எடிட்டர் அவர் வந்து எங்களோட ஆண்டனி சார் குடும்பத்துக்கு தெரியல, அது அது அதே எடிட்டர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கி இவ்வளோ தூரம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அவருக்கு நன்றி. காஸ்டியூம் டிசைனருக்கு நன்றி. தம்பி ஒரு கருணா சார் வந்து நாங்கள் கருணா சார் நான் பிரியா பவானி சங்கர் மூணு பேரும் ஸ்பாட்டில் அடிக்கிற அலம்பரை டைரக்டர் நாங்கள் பண்ண காமெடிகள் இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முறை நாங்கள்லாம் சேர்ந்து இதே டீம் சேர்ந்து ஒரு ஒரு அசதாசத்தோட ஒரு சந்தோஷம் மனசில் தோணுது சொல்கிறேன், அவ்வளோதான் நடக்கட்டும். ரைட்டர் சார் அவர் வந்து அவர் சொன்ன கரெக்ட், ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இதாகுது.
பட் உங்களை கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ யூஸ் பண்ணணுமா, என்னையும் அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு, என்னை உங்களை மட்டும் அவர் அளவாக யூஸ் பண்ணலைங்க, அவர் என்னையும் தான் அளவாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால இயக்குநருக்கு வந்து கரெக்டாக தெரியும், அவர் எலியை தவிர எல்லார் வாழையும் பிடிச்சி எடுத்திருக்காரு. எலிவாலை மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா அது அவரு அவரு வாழ போக்கல் போகிறார், ஏன்னா அவர் அவர் வாழை அது இழுத்து விட்டுருச்சு படம் போகிறோம். அது ரொம்ப சந்தோஷங்க. ப்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு, அதாவது ரிலீஸ் டேட் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஜான்சன் சாரை கூப்பிட்டு பேசி அவங்க கம்பெனி முடிவு பண்ணி எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஒரு 1 வீக்குள்ள வைரலாக பரப்பி விட்டுட்டீங்க கண்டிப்பாக எல்லாருமே. அதுக்கு வந்து உண்மையாகவே சிறந்தவாழ்த்த நன்றி, இரட்டிப்பு நன்றி. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் 2வது வாரத்தினுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து சொல்கிறேன், இரட்டிப்பு நன்றி உங்களுக்கும், இரட்டிப்பு நன்றி படம் பார்க்குற மக்களுக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். இந்த படத்துடைய அந்த முதல் வரி நான் எழுதும்போது இன்றைக்கி இந்த வெற்றி மேடையில் நிற்பேன் அப்படின்னு நான் நிச்சயமாக நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த முதல் வரி, இந்த முதல் சிந்தனை, அந்த முதல் அந்த ஊத்து வந்து என்னுடைய சிந்தனையில் வரும்பொழுது இது வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கும். இது எந்தளவுக்கு ஆடியன்ஸுக்கு போய் சேரும் சேராது அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. இது வந்து ஒரு குழந்தைகள் படமாக வெளியில் வரணும்னு நான் பற்றி யோசிக்கல. இது ஒரு புதுமையான முயற்சியாக இருக்கணும். நம்ம வீட்டை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எலியை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக திரையில் காட்டினாங்க, ஒரு சின்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு போதுமான தீனியாக இருந்தது. அது போய் மக்களுக்கு சென்றடைஞ்சதுன்னா போதும் அப்படின்னு தான் இந்த கதையுடைய ஆரம்ப புள்ளி. முதல் வரி எழுதும்போது என் மனசுக்குள்ளே இருந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை எழுதும்போது, திரைக்கதையை எழுதும்போது, இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வரும்போது, ஒரு ஹீரோ வரும்போது, அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் வரும்போது, இந்த கதையுடைய அந்த சைஸும், இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும், இந்த கதையுடைய இந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு கதை, பட் அதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மேடையில் உங்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இருக்கிறதுல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக என்னுடைய ப்ரொடியூசர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ், பிரகாஷ் பாபு சார், பிரபு சார், தங்க பிரபாகர் சார், மூணுக்கும் என்னுடைய 3 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எழுதக்கூடிய, நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவிலையும் எஸ்ஜே சூர்யாவை தவிர இந்த படத்தில் யாரையுமே நினச்சி பார்க்கவே முடியாதுன்னு எழுதும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த கதையோடைய விவாதத்தில் வந்து நான் சொன்னேன், சார் என்னை நம்புங்க சார், ஐ வில் நாட் லெட் யூ டவுன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசலை. அவர் அந்த வார்த்தைக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க இந்த கதையில் வந்து ஓகே சார், ஐ ட்ரஸ்ட் யூ சார் அப்படின்னு வந்துட்டார். ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து அவருடைய அந்த முடிவு சரியானதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் நினச்சது கரெக்டாக வந்துருக்கு சார், கரெக்டாக வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய உழைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நார்மலாக ஒரு படத்துக்கு ஒரு டெக்னீஷியன் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டை தாண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு என் மேலுள்ள அக்கறையும், படத்தின் மேலுள்ள அக்கறையும், சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் இந்த இயக்குனருடைய காட்சி மொழி எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும், அவரோட சிந்தனை எப்படியாவது வெளியில் கொண்டு போயிடணும், இது எப்படியாவது சரியாக வரணும் அப்படிங்கிற அந்த அதீத அன்பும் உழைப்பும் இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் சரி இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்ல விரும்பல. என் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் படம் நல்லா பண்ணியிருக்கோம். பேப்பரில் எழுதுனது எனக்கு விஷுவலாக கன்வெர்ட் ஆகிட்ட மட்டும் தான் பார்ப்பேன். அது எல்லாமே எனக்கு சரியாக வந்ததுக்கப்புறமும் ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பயம் வரும். அது எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, எதனால் வரும்னு தெரியாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட அந்த பல்ஸ் என்ன, அவங்களோட அந்த மைண்ட் என்ன மொமெண்டமில் இருக்குது, கூட வரக்கூடிய படங்கள் என்ன, அன்னைக்கு சம்மருக்கு சரியான டேட்டில் வீட்டில் எல்லாருக்கும் செலவு பண்ணுறதுக்கு காசு இருப்பாங்கிற வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் டிக்கெட் எடுத்து அவங்க படத்துக்கு வர முடியும். இதெல்லாம் அதாவது ஒரு படம் வந்து நல்ல படம் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு டைரக்டர் கையில் இருக்குது. அந்த படத்தை வந்து சரியான நாளில் ரிலீஸ் பண்ணி அதை போய் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த அந்த நுட்பமும் அந்த அனுபவம் வந்து இப்போது பொட்டன்ஷியல் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கையில் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் சென்று வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மேஜிக் ஒன்று அந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது நடக்கும். அதை நான் நம்புவேன். படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த தேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கை நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நடந்த ப்ரெஷ் ஷோவில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதியும் கிடச்சிது. ப்ரொடியூசரும்
அது ஒத்துப்ப அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த படத்தை முதல் முதலாக இந்த உலகத்திற்கு நீங்கள் பார்த்துவிட்டு இதற்கு ஒரு நற்சான்றிதழை கொடுத்தமைக்காக உங்க எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து வந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்னுடைய குழுவினருக்கும் எப்பொழுதும் தேவை. இந்த வெயில்ல கொடுமையான வெயில வந்து எங்களுக்காக இந்த நேரத்தை செலவிட்டதுக்காக உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் மேனேஜர்ஸ் டீம் நிர்மல் சசி தங்கவேல் அங்கிலிருந்து கடைசியா வந்து இன்னைக்கு தேதிக்கு கடைசியா இந்த சேரத்துக்கு போட்டு வச்சு நான் வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இந்த படத்துல ஒவ்வொரு நாளும் தேவைக்கு மேல அதிகமான உழைப்பையும் அன்பையும் கொடுத்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க உங்களுடைய விமர்சனங்கள் எழுதின மாதிரி இன்னும் தரமான படங்களை தர நான் நிச்சயமா முயற்சிப்பேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் எங்க டீம் சார்பில் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. மான்ஸ்டர் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லைனாக சொல்லும்போது ஒரு சார் ஒரு எலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். பட் இல்லை, அது ஒரு அது 220 இல்லை 240 வரை கூட கொண்டு வந்து கொடுத்தாரு என் டேரக்டர். ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு படம் பண்ணேன், டீமை திருப்பி ரீட்டைன் பண்ணி அந்த ஃபுல் டீம் ரைட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அப்புறம் நான் எல்லாருமே ஒரே டீமை ஒர்க் பண்ணுறது பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து செகண்ட் படத்துக்கு. ஸோ முன்ன படத்தோட இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட் அதிகம் பண்ண வேண்டிய, ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை திருப்பி ரீட்டைன் பண்ணி கொண்டு வர புடிசரியில் போய் சொல்கிறாரு ஒரு டேரக்டர்னா இன்னும் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ நாங்கள் அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த சக்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் நான் வந்து இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஒரே படத்தில் ஒரே ரூமில் உட்காந்து சும்மா என் ஆஃபீஸ் வந்து வேறு என்ன ஒர்க் பண்ணால் கூட வரமாட்டானவங்க சார், நான் மான்ஸ்டர் ஒர்க் இருக்குது சார் சொல்லுவாங்க. ஸோ சண்முகதாஸ் அரவிந்த் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சமயத்தை ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார், நான் அஸ்டண்ட் ஆண்டனி சாய்க்கு ஒர்க் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுற அனுபவங்களும் வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக காம்பினேஷனாக இருக்கும் ஆண்டனி சாரும் சூர்யா சார் ஒர்க் பண்ணும்போது. இன்றைக்கி அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எடிட்டிங் பார்த்துட்டு எந்த குறையும் சொல்லலை இதுவரை. ஸோ அதுக்கே நான் ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் பிரபு சார், காஷ்மீராக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் சினிமாஸோட ஒர்க் பண்ணுற அப்புறம். ஸோ காஷ்மீரா நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாம் தெரியும். பட் அந்த படத்தில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு 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 நேம் கிடைக்கல, இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் இந்த படத்தில் அந்த எல்லாம் மறந்து திருப்பி ஒரு டீமை ஒர்க் பண்ணி எனக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் இருந்தார் ஃபுல் ப்ரொடக்ஷன்ஸ் டீமில். தங்கப்பிரபன் சார், பிரபு சார், பிரகாஷ் பாபு சார்க்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே கிருஷ்ணா, சந்துரு, ராம் எல்லாருக்கும் என்னோடய தனிப்பட்ட தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப எந்த டைம்லேயுமே நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக உள்ளே வரும் அந்த மாதிரி எழுதுமோ அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி என்னையும் ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒர்க் பண்ண கோகுல், ஜஸ்டின், ஜஸ்டின் வந்து என்னோடய கட்ஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஜஸ்டின் அந்த டெம்போ க்ரியேட் பண்ணி கொடுத்தது மட்டும் நம்ம எடிட்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜஸ்டினோட மியூசிக் வந்து ரொம்ப பெரிய என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்டினுக்கும் அப்புறம் கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நானும் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நானும் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் ஜெயிச்சிட்டோம். அந்த அந்த வகையில் இது ஒரு வெற்றி விழா மாறும் எங்களுக்கு. அதாவது திரைத்துறையிலேயே வந்து ஒரு பெரும்பாலும் இல்லாத ஒரு பகுதி வந்து இந்த ரைட்டர்ன்ற ஒரு டைட்டில். அது அது வந்து ஒரு நாள் கூட்டிலையும் அதுக்கடுத்து தொடர்ந்து மான்ஸ்டர்லேயும் இடம் பெற வைத்த டைரக்டருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்த தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மக்களை போய் சேர்ந்ததையும் குறிப்பாக குடும்பத்தினர் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஒரு டீம், அதுதான் ட்ரீம் வாரியர்ஸும் பொட்டன்சியலும். அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த படம் வந்து வெற்றி படம் மட்டும் அவங்க அவங்களுடைய நோக்கம் இல்லை, அந்த வெற்றி படத்தை தாண்டி அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா இருக்கணும், எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காலத்தில் வந்து 1950களில் ஏவிஎம் கிட்ட இந்த ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க ஒரு பெரிய டீம் கதை குழுன்னு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து குடும்பம் வந்து கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது தப்பாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம்க்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி, மிகப்பெரிய ஒரு திறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார்,
தங்க பிரபாகர் சார், இவங்க அறிவியா இந்த ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டியன்ஸ் இந்த இந்த நோக்கத்தை வந்து பார்க்க முடிஞ்சு. வெறுமனே லாபம் மட்டுமே அவங்களோட நோக்கமாக இல்லை. அதுக்காக ரொம்ப நன்றி. ஒரு நாள் கொடுத்து பண்ணுறப்போ ஒன்றுமே, அதாவது இந்த படம் எப்படி ஆகும் அப்படின்றது ரொம்ப பயந்து கிடந்தோம். இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன்ஸ் பண்ணாங்க. அப்போதான் தெரிந்தது அவங்க, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சினிமான்றது ஒரு பெரிய தொடர்பு இல்லாத ஒன்று இருந்தது. அப்போ தான் தெரிந்தது பத்திரிகையினுடைய அவங்களுடைய அந்த பவர் வந்து என்னன்றது அன்றைக்கி தான் தெரிஞ்சு. நான் அவங்களுடைய ரிவ்யூ கருத்து எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே நல்லா எழுதுனாங்க. எனக்கு வந்து சில பேர் வந்து என்னுடைய பெயரை கூட அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பேரை சொல்கிறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனந்தவிட மாதிரியான ஒரு பெரிய மேகசினில் என்னுடைய பெயரை பார்க்குறப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் நம்ம பேர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரைட்டர்ன்றது வந்து அவ்வளோ ஒன்றும் யாருமே வந்து அதை பெருசாக இது பண்ணலாருங்க. ஆனால் நான் எல்லாருமே ஃபார்மலாக பேசிட்டு போனதுனால ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் அழுத்தம் பதிவுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு படத்தில் மிக முக்கியமானது நினைக்கிறேன். எல்லாமே முக்கியம்தான். நான் போன ஒரு நாள் கூத்தில் கூட சொல்லியிருப்பேன், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஒரு கேமராமேன், எடிட்டர், இப்போ சாபு கர்ணா ஒரு பிரம்மா தான், ஜஸ்டின் பிரபாகர் பிரம்மா தான், கோகுல் பிரணாய் பிரம்மா தான், டைரக்டர் ஒரு பெரிய பிரம்மா தான், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஆனால் கதைன்றது ஆத்மா. அதை நான் போன ஒரு நாள் கூத்தில் வந்து இங்கே இந்த மேடையில் வந்து சொல்கிறேன். கதைன்றது ஆத்மா, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஆத்மா சரியில்லைனாக்க உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒரு டைரக்டர் வந்து நான் கதை வச்சிருக்கிறேன்னா கூட அவர் வந்து ஒரு ரைட்டர் வந்து எடுத்துக்கிறது நல்ல நேரம். எனக்கு வருமானம் கிடைக்கும்ன்ற நான் சொல்லலை. இப்படியெல்லாம் ரைட்டர் வச்சுக்கணுன்றது அதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா நிச்சயமா வந்து எழுதி அதன் மூலமாக தான் வந்து அதனால வந்து வாழ்றதுன்றது இங்க ரொம்ப கஷ்டம். இன்னொரு தொழில் இருந்துட்டு இதை வேணா சப்போர்ட்டா வச்சுக்கலாம், அப்படிதான் இருக்க முடியும். அதனால் ஆனாலும் டைரக்டர்கிட்ட நான் சொல்கிற விரும்பக்கூடியது என்னென்னா, ஒரு ரைட்டர் கட்டாயம் வேணும். அப்போ தான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு தெரியும். திருக்குறளில் ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் இருக்கும், இடிப்பாறை இல்லா ஏமாறாமனும் கெடுப்பாறை இல்லாமல் கெடுமா. இடிச்சு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும். ஒரு டைரக்டர் அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாக ஓப்பேன்னு நினச்சாருன்னா அந்த படம் வந்து கட்டாயம் ஃபெயிலியர் தான் ஆகும். அவர் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தால், ஒரு ரைட்டரே வந்து படம் எடுத்தாலும் கூட அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அது மாதிரி இங்கே நெல்சன்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெல்சன்ட வந்து ஒரு நல்ல இலக்கிய தன்மை இருக்கும். அது அது வந்து நான் சொல்றப்போ வந்து அங்கீகரிப்பேன். ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம், வறுமைனா என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், வறுமைனா வந்து போகும் துய்க்காத பற்றுள்ளம்னு பரிமையாளர்கள் சொல்லியிருக்காருப்பாங்க. அந்த வரி நான் காஞ்சிபுரத்தில் சொன்னேன். அந்த வரி வந்து அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது போகம் தூக்காத பற்றுள்ளம் பயங்கரமா இருக்கு சார். அந்த இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது நம்ம படிச்சதை விட ஒருத்தர் ரசிக்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா பரவாயில்ல, நம்ம சொல்றது ஒருத்தர் ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பேஸ்புக்ல அதை போட்டு இந்த மாதிரி நான் சார் கூட பேசினேன், அது இந்த மாதிரி இருக்குதுன்னு. வறுமைன்றது ஒண்ணு இருக்கு, அதுலயும் பட்டினியா கிடப்பாங்க. அது வேற எனக்கு ஆசை இருக்கு, ஆனா நான் அனுபவிக்க முடியாத பசி. அப்படி இலக்கியத்துல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை கொண்டு வந்து வசனமா வைக்கிறது இருக்கு இல்லையா, அதான் மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஒரு திரைப்படத்துல மிக முக்கியமான பகுதின்றது வசனம்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதுனதுக்காக சொல்லல உண்மையில, ஏன்னா திரையை விட்டு வெளியில போறப்ப மக்கள் வந்து அந்த வசனத்தை தான் ஞாபகம் வச்சுக்க போவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்தா கூட, அது 2.0 இருந்தா கூட, அது என்ன வசனம் வந்து அந்த வசனம் தான் வந்து வெளியே போவோம். ஒரு பட்சிராஜன்றதான் வெளியே பேசுவாங்க, அவர் பேசக்கூடிய சில சில வசனங்கள் தான் வெளியில போகும். இப்போ மான்ஸ்டர் கூட பேசுறப்போ அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னால இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் இடம் இருக்குன்ற ஒரு சின்ன வசனம் வந்து வெளியில போகுது. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதை எப்படி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நல்ல இலக்கியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு இன்னைக்கு சினிமா ஒரு நல்ல மீடியம் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தி ஜானகிராமனுடைய செம்பருத்தியில ஒரு நாவல். இந்த நாவல் வந்து அருமையான கதை, திரைப்படமா கூட எடுக்கலாம். அதுல ஒருத்தவங்க காதலிப்பான், அவன் காதலித்த அந்த பெண்ணை அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறோம். உயிருக்குள்ளே காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போ யாரை இவன் காதலிச்சானோ அந்த பொண்ணு அவன் வீட்டில் அண்ணியா வந்திருப்பான். அவள் அண்ணின்னு சொல்ல முடியாது, காதலின்னு பார்க்க முடியாது. வீடே அவனுக்கு பிடிக்காது, வெளியில வெளியே ஓடிப்பிடுவான். ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணுறப்ப அண்ணன் இறந்து போயிடுவான். இப்போ தன்னுடைய காதலி அவன் அண்ணியா இருந்தா இப்போ விதவையா இருக்கான் வீட்டில், இவன் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்ப அண்ணியை விதவையா பார்க்கக்கூடிய ஒரு இடம்.
அந்த விதவை எப்படின்னா, அந்த அண்ணன் இறந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஆகும், அழுதுகிட்டே இருப்பாள். ஒரு நாள் குளிச்சுட்டு வேற மாதிரி இருப்பாள். இதுக்கு ஒரு வசனம் வைக்கணும் பாருங்க. வசனத்துடைய பவர் வந்து என்னன்னு பாருங்க. அண்ணி, அதாவது ஒரு காதலி அண்ணி, அவ வந்து அழுதுகிட்டே இருந்தா, இப்போ வந்து ஒரு கட்டத்தில் குளிச்சு குளிச்சு கொஞ்சம் இருக்கா. அப்போ அவர் தீஜா எழுதுவாரு, செத்தவங்களுக்கு மனசுல இருக்கிறதுக்கு தான் இடம், கழுவாத முகத்திலையும் அழுக்கு ஆடையிலையும் எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அப்படின்பாரு. எவ்வளோ ஒரு உன்னதமான வரி பாருங்க. இந்த வசனம் தான் அந்த நாவல். இந்த வசனத்தாங்க அந்த நாவல் என்ன இருக்குது. ஒரு திரைப்படம் நல்லா இருக்கணும்னா அதுல ஒரு அருமையான வசனத்தை கொண்டு வந்து வைக்கணும், வைக்க முடியும், வைக்கலாம். நெல்சன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து கிடைச்சப்ப கேட்டாங்க இல்லையா, ஏன் மற்றவங்களோட ஒர்க் பண்ணலன்னு, நான் நெல்சன் என்ன பாடுபடுத்துவேன் தெரியுமா, அவனை போட்டு உண்டில்லு ஆக்குவேன். அதே அளவுக்கு இன்னொருத்தர் எனக்கு அந்த இடம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த இதெல்லாம் பேசுறது தாங்கணும். இந்த மாதிரி பற்றோட பரிமேல அதிகமாக ஓடிட்டுவாங்க. என்னப்பா இவர் இலக்கியமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, இவர்கிட்ட நான் திருவள்ளுவர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஐயோன்றாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில திருக்குறளை பேசக்கூடாது, திருவள்ளுவரை பேசக்கூடாது, பரிமேலர்களை பேசி யாரையும் பேசக்கூடாது. வரணும் லவ் காதல் கிஸ் அது அப்படியே பேசிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு தான் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஒரு மாற்றம் என்னமா, ஒரு திரைப்படத்துக்கு வர்றவங்க பல்வேறு நோக்கத்தோட வர்றாங்க, சில கருத்துக்களை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு சில பேர் வர்றாங்க. அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல நல்ல கதையையும் நல்ல வசனங்களையும் திரைப்படத்துல ஒரு இலக்கிய தரமா கொடுக்க முடியும். அதுக்கு டைரக்டர் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், முத வந்து ஒரு ரைட்டர் வந்து அவங்க பக்கத்துல வைக்கணும். அது அதுக்கே இங்க நிறைய பேர் தயாரா இல்லை, வைக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், கேட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா படைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும், பொட்டென்ஷியல் மாதிரி அவங்க படிச்சுட்டு ஒரு இதுல வந்து முதல் எடுத்தோன்னா இதுல வந்து ஒரு நல்ல கதை இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்துட்டு இது யாரோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அது மாதிரியான ஒரு டீம் இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான். இன்னும் நிறைய படங்கள் நாங்க பண்ண முடியும். பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப 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 நான் மரியாதை கொடுக்க வேண்டியது வந்து சாபு ஜோசப்பு தான். இந்த உலகத்தில் பார்த்தா அவர் பால் வடிகிற முகமா இருப்பார், எங்க இங்கே இருக்காரு. ஆனால் அவரை பார்த்தா நான் பயப்படுவேன், ஏன்னா கத்திரி எடுத்தோம்னா நான் என்னோட வசனத்தை தான் வெட்டுவார். அவர் கத்திரி எடுத்தாலே நான் பயந்துருவேன், ஐயோ சார்னு காலை பிடிச்சிக்குவேன், என்ன சார் நீங்க எல்லாத்தையும் விட்டுறீங்க, ஏய் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அதுக்காக எதை வேணாலும் விட்டுறதா. அவர் கரெக்டாக எது நான் நல்லா நினைக்கிறோம் அதை பார்த்து அப்படியே பார்த்துட்டு எனக்கு உண்மையில ரொம்ப பயங்கரமான பயம் வந்து அவர் மேலே தான். ஆனால் குழந்த மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு, இறக்கமே பட மாட்டார், எதை வேணாலும் விட்டுவார், எது வேணாலும். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் இந்த கதைக்கு பொருத்தமாக மிக சரியாக அமைஞ்சார். நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல இப்படி ஒரு கதைக்கு இப்படி ஒரு நாயகன் கிடைப்பார்னு. பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எங்கள் போன ஒரு நாள் கொடுத்துல பணியாற்றலாம், அத்தனை பேருமே அப்படி திருப்பி பணியாற்றிருக்கோம். கோகுல் பினாய், ஜஸ்டின் பிரபாகரன், புதுசாக இருந்தால் பிரவீன் சார் மட்டும்தான் புதுசு, மற்றவங்களாம் எல்லாருமே அப்படியும் பணியாற்றினதுனால எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒருங்கிணைவு சரியாக இருந்துச்சு. நான் என்ன எழுதுன்னு தெரிஞ்சிச்சு, அது என்ன கரெக்ஷன் பண்ணுவான்னு தெரிந்தது, அதுக்கடுத்து கோகுல் பினாய் எப்படி அதை படமாக்குவான்னு தெரிந்தது, எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த படத்துல ரொம்ப நல்லா அமைந்தது. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது மிக முக்கியமான விஷயம், அது கிடைச்சாங்க, ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நான் மற்றவங்கள பேசவே இல்லை, மற்றவங்க பேசாததெல்லாம் நான் பேசிட்டேன், ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஐடியால ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து நெல்சனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு கதை மட்டும் எப்போவுமே கதை மட்டுமே தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கதையே எத்தனை நாட்களானாலும் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணி எது ஆரம்பித்தோமோ அதில் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அதை சரியாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு டைரக்டரும் அந்த டைரக்டருடைய ஒரு நல்ல டீமும் தேவை. ஸோ அந்த வகையில் ஒரு நெல்சன் அவர் எடுத்துக்கிட்ட அவருக்கு கொடுத்த அந்த ஒரு இதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் கடைசி வரைக்கும். அண்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கள் டைரக்டர்ஸில் அது அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது நெல்சனோட தான், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். மேபி அவர் வாத்தியாராக இருந்ததுனாலையா இல்லை ஆர்ஜேவாக இருந்ததுனாலையும் தெரியல, பட் ஸ்டில் ஒரு நல்ல ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம். சிறு படங்களுக்கு எப்போவுமே ஒரு படத்தினுடைய
ஆரம்பம் தியேட்டர் சைடில் போகிறப்ப கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஏன்னா எப்படி தயாரிப்பாளர்களுக்கு வந்து பணம் முதலீடோ அதே மாதிரி மக்களுக்கும் அந்த அவங்க 3 மணி நேரம் செலவு பண்ணுற 3 மணி நேரத்துக்கு அவங்க போடக்கூடிய முதலீடுக்கு சரியான வகையில் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிறதுக்கு பெரிய படங்களுக்கு அதுக்கான ஸ்டார்ஸ் இருக்கிறப்போ நேச்சுரலாகவே கிரியேட் ஆகிடும். பட் ஒரு சிறு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வர்றப்போ அதுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவைப்படுது. அந்த வகையில் அதில் முதல் கட்டமாக எங்களுக்கு உதவி புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நம்பி முதல் நாள்லேருந்து இந்த படத்துக்கு சரியான வகையில் ஆதரவு கொடுத்து அந்த படத்தை வந்ததுக்கப்புறம் அதனுடைய நிறைகளை அதிகமாக பேசி குறைகளை குறைவாக பேசி இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி இணையதள அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்திருக்கு அந்த உடனே ஒரு எப்பவும் சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டரில் 2 ஷோ 1 ஷோ அந்த மாதிரி தான் எப்பவுமே கிடைக்கும். அது அந்த யாரையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா எப்படி நமக்கு தயாரிப்பு ஒரு தொழிலோ அதே மாதிரி விநியோகஸ்தர்களுக்கும் அது ஒரு தொழில், தெரியாத உரிமையாளர்களுக்கும் அது ஒரு தொழில். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கைகள் முழுசா ஃபுல்லாகிற மாதிரியான படம் கிடைச்சாதான் அவங்க வந்து அந்த படத்தை தேட முடியும். பட் ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் சூழ்நிலையில் ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற ஸ்க்ரீனில் முதல் நாளில் வந்து மொத்தம் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் 15 ஆடியன்ஸ் 20 ஆடியன்ஸ் வந்து அந்த 15 20 போய் வெளியே சொல்லி அவங்க அடுத்த நாள் அதுலேருந்து அடுத்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு டைம்ல மினிமம் ஒரு வார டைம்லைன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தாலும் அந்த படத்துக்கு தேவைப்படுது. சில படங்கள் அதுக்கு டிலே ஆகி சரியாக 1 வாரத்துக்குள்ளே ரீச் பண்ண முடியாமல் 3 நாட்கள் அந்த படங்கள் வந்து தியேட்டரை விட்டு போயிடுது. ஆனால் மாஸ்டர் படத்துக்கு முதல் நாள் என்ன ஆடியன்ஸ் இருந்தாங்களோ அதுலேருந்து டபுளாக 2வது நாளோட 3வது நாள் டபுளாகவும் வந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தை பார்த்துட்டு போய் அவங்களுடைய வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக் எல்லா பக்கமும் நல்லா இருக்குது இதை போய் பாருங்கன்னு சொல்லி மேலும் ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி இந்த மேடையில் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அது இந்த ஆடியன்ஸுக்கும் இந்த மாஸ்டர் படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான வெற்றிகள் வந்து பெருமிதத்தை தரதை விட கண்டிப்பாக பயத்தை தான் தரும். இன்னும் இதை வந்து திரும்ப இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும், இந்த ஆடியன்ஸை வந்து எப்பவும் லெட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக எல்லாரும் மதியம் விதிக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும் நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சு. ஏன்னா தனித்தனியாக நிறைய பேர் நிறையா பேசியாச்சு, அதனால் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை மற்றும் உடல் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஒரு எளிமையான படத்தை ஒரு பெரிய மாஸ்டராக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்த்ததில் அவங்களுக்கு பெரிய பங்கு. அதே நேரத்தில் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ்ஆர் பிரபு சார், தங்க பிரபாகர் சார், பிரகாஷ் பாபு சார், ஒரு வெரி வெல் ஆர்கனைஸ்ட் டீம். ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு சம்மர் தேட்டரில் போய் படம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஸ்கூலில் ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது, ஃபுல்லாக பசங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நெல்சன் சார் எனக்கு மோர் தன் டைரக்டர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நாள் கொடுத்த படத்துலேருந்து இவ்வளோ ஒரு அழகான படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸ். வீட்டில் வளர்க்குற 2 நாயுமே வந்து உரத்தில் ஒருத்தவங்க அடித்து இது பண்ணாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது தான். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு அனிமல் லவராக ஒரு எலிக்கு இவ்வளோ ஒரு பாசத்தை காட்டினேன், அதே இது ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மனிதராக இருக்கிற நெல்சன் சாருக்கு நன்றி. சூர்யா சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்குங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை. ஸோ அவர் அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணும்போது எனக்கும் அந்த ரோல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அது வந்து ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா ஒர்க்கோட்டாக இருந்தது. அகெயின் பிரியா வாணிஷனுக்கு வெரி நைஸ், என்ன சொல்கிற வெரி நைஸ் பர்சன் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க காரைக்குடியில் ஷூட்டில் இருக்காங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா டைரக்டர் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சொல்ல சொன்னார். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கோகுல், ஜஸ்டின் பிரபாகர், ஜஸ்டின் பிரபாகர் பிளேட் மேஜர் ரோல். இல்லைனா அந்த காமெடி அந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆனது காரணம் வந்து ஜஸ்டினோட மியூசிக் தான். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். சங்கர் தாஸ் சார், காஸ்டியூம்ஸ் டிசைனர் பிரவீன், சாபு பிரதர் அண்ட் கோரியோகிராஃபர் சந்தோஷ் சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்ததுக்கு, ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும்.
அண்ட் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு சார், தங்கவர் பாக் சார், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ் சுயா சார், கருணாகரண்ணா, ரியா ரோமசங்கர், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெல்சனா, அந்த லைனுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. சங்கர் சார், அவரும் நெல்சனோட ஒர்க் பண்ணார், அவருக்கும் பெரிய நன்றிகள். ஜஸ்டினோட மியூசிக் தான் பெருசாக சப்போர்ட் பண்ணச்சு இன்னொன்று, ஸோ அவனுக்கும் தேங்க்ஸ் வாங்கிடல. எடிட்டர் சார் அண்ட் காஸ்ட்யூம் அண்ட் சந்தோஷ், அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டீமுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நான் அவங்க நேம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். என்னோட அசிஸ்டன்ட் வந்து சுரேஷ், கரிகாலன், ஜோசப், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைட் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க வேலு, கேசவன், ரமேஷ், வாத்தியார் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், சில பேர் விட்டுறாங்க எனக்கு ஏமா இல்லை. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். க்ரேனில் மணியனன் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய மூமெண்ட்ஸ் தான் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் டிஐ பண்ணும்போது கலரிஸ்ட் பிரசாத், ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபோட்டோகிராஃப் சங்கர் ஒருத்தர் பண்ணார், அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் பெரிய சப்போர்ட் எனக்கு எல்லா சைட்லேயும் இருந்துச்சு, டைரக்ஷன் சைட்லேயும் இருந்துச்சு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ராஜ்குமார் மோர்ஃபி, மூர்த்தி, ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். எஜ் சுரேஷ் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப டவுன் டேர்த்தாக இருப்பாப்பில், ரொம்ப ஜாலியாக இருப்பாப்பில், நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுற ஒரு இதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து டோட்டல் டீமே அந்த மாதிரி தான், எல்லோருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட், இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. வாய்ப்பு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சாருக்கு படத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய லுக்ஸ் கொடுத்துருந்தார் டைரக்டர் சார். அவர் என்ன வேணுங்கிறத அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டைரக்டர் சார். அவர் என்ன வேணுங்கிறத வாங்காமல் உழவ மாட்டார். பிரியாபவன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி அந்த லுக்கில் தான் இருக்குன்னாங்க. பட் ஆனால் க்யூட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாய்ப்பு வழிங்க அனைவருக்கும் நன்றி.